சென்னையில் தாமு ஏச மாநாட்டில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என உதயநிதி பேசிய போது அமைதியாக அமர்ந்து கேளிக்கை பார்த்த சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் முதலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அண்ணாமலை, சனாதனத்தை ஒழிப்போம் என உதயநிதி பேசிய மேடையில் சேகர்பாபு அமைதியாக அமர்ந்திருந்ததாக கண்டனம் தெரிவித்தார். திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் சொல்லுகின்றார், சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்றே ஒன்றுதான், அது இரண்டும் வேறு வேறு கிடையாதுன்னு சொல்றார். அதன் பிறகு பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், சனாதன தர்மத்தை நிச்சயமாக வேறிருப்போம், ஒழித்து கட்டுவோம், சனாதன தர்மத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னொரு அமைச்சர் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் அதே மேடையில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மதங்கள் வருவதற்கு முன்பே சனாதனம் இருந்து வருவதாகவும் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் சனாதனத்தை மட்டுமே பின்பற்றியவர்கள் என்றும் குறிப்பிட்ட அண்ணாமலை, பெரியார் பிறந்த போது கூடவே சனாதனம் பிறந்தது போல திமுகவினர் பேசுவதாக தெரிவித்தார். உடன்கட்ட ஏறுதல், கைம்பெண் மறுமணம், குழந்தை திருமணம் போன்றவற்றில் சீர்திருத்தங்களை செய்தவர்கள் சனாதனிகள்தான் என்றும் அவர் கூறினார். விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சு? சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதனால தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்தில் வரலீங்க, அந்த பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதன் பிறகு 1829 வில்லியம் பென்டிக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் பொழுது உடன்கட்டை ஏறக்கூடாது என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப திமுக இருந்துச்சா, திராவிட கழகம் இருந்துச்சா, இல்ல பெரியார் அவர்கள் இருந்தார்களா, யாராச்சும் அப்பா தாத்தா இருந்தார்களா, யாருமே இல்லாத பிறகு சனாதன தர்மத்திலே ஒரு குறைகளை மனிதர்களே கொண்டு வரும் பொழுது அதே சனாதன தர்மத்திலே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சரி செஞ்சாங்க. திமுக வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஜாதி அரசியல் வந்தது என்று தெரிவித்த அண்ணாமலை, தென் தமிழகத்தில் 30 நாட்களில் 23 கொலைகள் அரங்கேறி உள்ளன என்றார். திராவிட மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய திமுக நீங்கள் வந்த பிறகுதான் தமிழகத்திலே ஜாதி அரசியலை கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஜாதி அரசியலுடைய விளைவு என்ன? தென் தமிழகத்தில் கடந்த 30 நாட்களிலே 23 மர்டர் அருவாள்வெட்டில் நடந்திருக்கிறது. எங்க போய் பார்த்தாலும் கூட தமிழகத்திலே தலையில்ல முண்ட ரோட்ல கிடந்துச்சு, கையில் காலில் எல்லாமே ஜாதி கலவர பூமியாக தமிழகத்தை மாட்டி இருப்பது திராவிட கட்சிகளுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான சாதனை. சனாதனம் பற்றி தவறாக பேசுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், ஆட்சியில் இருப்பதால் சனாதனத்தை தொடர்ந்து கொச்சைப்படுத்த கூடாது என்றார். ஆட்சிக்கு வந்த முதல் 3 ஆண்டுகளில் சனாதனத்துக்கு எதிராக பேசும் திமுக, கடைசி 2 ஆண்டுகளில் தங்கள் கட்சியில் 90% பேர் இந்துக்கள் என்று கூறுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் ஆண்டு சனாதன தர்மத்தை எதிர்ப்போம், 2வது ஆண்டு சனாதன தர்மத்தை வேறறுப்போம், 3வது ஆண்டு சனாதன தர்மத்தை முழுவதுமாக வேறறுப்போம், 4வது ஆண்டு எங்க கட்சியில 90% இந்துக்கள், 5வது ஆண்டு வேலை தூக்கிவிட்டு வீரவேல் வெற்றிவேல். இதை 25 ஆண்டுகளாக தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்தான். ஒரு எலெக்ஷன் 2024 சனாதன தர்மத்தை வைத்து தமிழகத்தில் எலெக்ஷன் நடத்தலாம். திமுக நீங்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று சொல்லுங்கள், பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் நாங்கள் போற்றி பாதுகாக்கின்றோம் என்று சொல்லுவோம், வாங்க. இதைத் தொடர்ந்து அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்றனர். அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு அருகே போலீசார் தடுத்ததால் அண்ணாமலை உள்ளிட்டோர் சாலையின் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு அண்ணாமலை உள்ளிட்டோர் கலைந்து சென்றனர்.
பாஜக போராட்டத்தால் நுங்கம்பாக்கம் பகுதியில் மாலை 3 மணி முதல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டம் நிறைவடைந்த பின் போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்தது.